ஃப்ரைடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அசோக் செல்வன் பேசுகிறேன். கூட்டத்தில் ஒருத்தன் படத்திற்காக உட்காந்துருக்கோம், பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அதான், ரிலேட்டிவ்லான ஒரு கேரக்டர் பண்ணதான் நான் பார்த்துருந்தேன். இதுக்கு மேலே ரிலேட்டே ஆக முடியாதுன்னு நினச்சேன் அந்த கதை கேட்டதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரிலேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ஜோன் கண்டிப்பாக ரிலேட் ஆகும்னு தோணுச்சு. ஒன் லைன் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஒரு ஆவரேஜான பையன் எப்படி அபோவ் ஆவரேஜ் ஆகிறான், அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் எப்படி ஆகிறான், யாரால் ஆகிறான், எப்போ ஆகிறான். ஃபஸ்ட்டு தான் லுக்கு ரெகுலராக இந்த ஹீரோ மாதிரியோ இல்லை ஸ்டைலாகவோ போக முடியாது. ஏன்னா அந்த படத்துலேயே ஒரு சீன் வரும், இவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, அவன் வந்து நீ எந்த கிளாஸ்ன்னு கேட்பான். ஒரே கிளாஸ் தான் படிப்பாங்க. அது இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, நீ லவ் பண்ணது ஒன்று, பட் ஓ உங்கள் பேர் என்ன, எந்த கிளாஸ்ன்னு கேட்டுருவான். அவனுக்கு அதுதான் இன்னும் வலிக்கும், ஒரே கிளாஸ் படிக்கிறோம் பட் அவன் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு. ஸோ அந்த சீன் ஒர்க் ஆகணும்னா இவன் வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சம ஸ்டைலாக போய் நிற்கிறோன்னு வச்சுக்க முடியலாம், ஸ்பைக் பண்ணிட்டு சம ஸ்டைல் ஸ்டைலாக போய் நின்னா அது நோட்டிசபிள் தான் இருக்கும். இவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு 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 ஐடியாவே இல்லை, நம்ம கூட்டத்தோடு எண்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்ம தனியாக தெரியணும், நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம வந்து ஜெயிக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு பையன். ஸோ அது ஒர்க் ஆகணும்னா லுக்கு ஹாஃப் 50% ஒர்க் ஆகும். ஸோ அதனால் லுக்குக்கு நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர்கிட்ட எடுத்தோம். பேசிக்காக இந்த கண்ணாடி ருத்ராட்ச கோட்டெல்லாம் நிவாஸ்கிட்ட இருந்தால் எடுத்தோம். ஒரு ஒருத்தர்கிட்ட உருவனது அந்த டிஷர்ட் ஸ்டைல் வந்து கேமராமேன் கிட்டேருந்து ஒரு மாதிரி எடுத்தோம். ஸ்லிப்பர் ஸ்டைல் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார். ஸோ நிறையா விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அது ஒரு ஒரு ஜாலியான ப்ராசஸாக இருந்தது. கடைசியாக எடுத்து நிற்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது, ஓகே அரவிந்த் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த லுக்கு எனக்கு எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு டைம் கண்ணாடியை பார்க்கும்போது 1% கூட நான் தோணவே இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. கண்ணாடியும் நான் யூஸ் பண்ணதில் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததில்லை. ஸோ எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்போவுமே நடிக்கிறது வந்து டு பி சம்மன் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு இன்னொரு கேரக்டராக வாழ்றது அப்படி இப்படின்னு. பட் எனக்கு முழுசாக ஓரளவுக்கு ஃபீல் பண்ண படம் இதுதான். ஃபஸ்ட் டைம் விஐடியில் போய் நிற்கிறோம், நான் ரெடி ஆகிட்டேன், ஸ்பாட்டுக்கு போகிறேன், ஸ்பாட்டுக்கு போகிறேன், நடந்து போயிட்டே இருக்கேன், யாருமே பார்க்கல. அப்போ தான் தேக்கடி முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லுவாங்க, படம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஏதோ ஒரு ஏதோ பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அது பழக்கமான இல்லை, பட் தேக்கடிக்கு அப்புறம் சரி ஓகே பார்ப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும். நடந்து போகிறேன், ஒருத்தர் பார்க்கல, சரி ஓகே நல்லாயிருக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போய் செக்யூரிட்டி வந்து, தம்பி இங்கே ஷூட்டிங் நடக்குதுப்பா அந்த சைடு போகணுன்னு எனக்கு திக்குன்னு ஆச்சு. அது இப்போ நினச்சா நல்லாயிருக்கு, பட் அந்த டைமில் ஒரு ஒரு பெரிய ஈகோ நம்ம ஈகோ பிடிச்சி தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. பட் அது ஒரு அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு அந்த இன்சிடெண்ட். நம்ம எந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் இருக்கிற ஜோன், அது என்னென்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு 2 நாள் எனக்கு டைம் ஆச்சு அதை எடுத்துக்கிறதுக்கு, பட் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கும் எனக்கு கொடுத்ததுக்கும் ஞானவேல் சாருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு எம்பத்தி வரும் ஒரு கேரக்டர் மேலே, எனக்கு நல்லா வந்துச்சு அந்த கேரக்டர் மேலே. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் லவ் ஸ்டோரி பண்ணல. பெண்களுக்கு பிடிக்கணும், நம்ம அழகாக காமிச்சுன்னா எந்த படத்துலையுமே யோசிச்சதில்லை, அப்படி அந்த மாதிரி யோசிச்சதில்லை. அதில் அமைஞ்சதுன்னு இல்லை, நான் கான்ஷியஸாக எடுத்த விஷயம் தான். இப்போ தெகிடியே பார்த்தீங்கன்னா நான் டிடெக்டிவ் ஸ்டோரியும் தான் பண்ணேன். அது கடைசியில் அந்த பாட்டு ஹிட் ஆகி லவ் ஒரு சாக்லேட் பாய்லாம் சொல்கிறாங்க, பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. பட் சொல்லுவாங்க ஒரு லவர் பாய், ஒரு ரொமான்டிக் மூஞ்சி அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. நான் பண்ணது வந்து ஒரு டிடெக்டிவ் கதை, சீரியஸான ஒரு கதை அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் அதுதான், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், பட் பார்க்குற ஆடியன்ஸ் மக்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்மளை போடுவாங்க தெரியுமா, அதை ஹாப்பியாக எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் மாதிரி தான் வின்வின் சாங்லாம். நான் எதிர்பார்க்கல, நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. கதை கேட்கும்போது இதில் ஒரு லவ் ஆங்கிள் இவ்வளோ ஒர்க் ஆகும்னு உண்மையாகவே எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லரு, ஒரு டிடெக்டிவ் கதை, அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பட் அது அமைஞ்சுது. நீங்கள் சொன்ன அமைஞ்சது வந்து இந்த பாட்டு, அந்த அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அது அமைஞ்சது தான். அதுக்காக நான் தனியாக அதுக்கு அதை யூஸ் பண்ண மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு அது தோணலை, அப்படி தோணலை. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நடிக்கும்போது. நான் வெறும் இதை அதோட 2 ரிசல்ட்டுக்காக நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை, பண்ணும்போதே நல்லாயிருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த படம்.
கூடுதல் ஒருத்தனா நான் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த ரோல் பண்ணுறதுக்கு, அது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அது பண்ண நம்ம ஒர்க் நான் என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி பிரியதர்ஷன் சார் அடுத்த படம் பண்ணியிருக்கோம், அதே தான் ப்ராசஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இது ஓடிச்சுனா சூப்பர், இல்லைனா கூட எனக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கோம். நான் என்ஜாய் பண்ணுது, நான் கற்றுக்கிட்டதுன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டுக்காக அதுக்கேற்ற படங்கள் பண்ணணும்னு நான் தெரில, அப்படி யோசிச்சதில்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோஷூட் முடிஞ்சுட்டு நானும் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு குரூப்பில் அனுப்பிச்சேன், சும்மா சீன் போடலாம் அப்படின்னு. அவனுங்களாம் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணுற, நல்லா போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பண்ண தேவையில்ல, நான் இப்போ தான் யூர் கம்மிங் அப், இப்போ தான் மேலே வரும், இந்த டைமில் வேணால் ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச் அப்படின்னாங்க. நான் அதிகம் எப்பவும் போல் கேட்டுக்கல, எனக்கு என்ன தோணுச்சா தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் வந்தபோது எங்கள் அப்பாவுக்கு அது நானும் தெரியவே இல்லை. போஸ்டர் வந்துச்சுன்னா அப்புறம் காமிச்சு, நான் ஏற்கனவே பார்த்தேனா அது நீட்னு எனக்கு தெரில அப்படின்னாரு. ஸோ எனக்கு அந்த ரியாக்ஷன்லாம் பிடிக்குது, அவனால் கண்டுபிடிக்க முடியலங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு சந்தோஷம்தான். நிறைய பேர் வேணாம் தான் சொன்னாங்க, பட் எனக்கு புரியுது ஏன் சொல்கிறாங்க, என் அளவுக்கு தான் சொன்னாங்க, இன்டென்ஷன் கரெக்டு தான், பட் இது ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு ரிஸ்க் எடுக்கிறது. அரவிந்த்ங்கிற கேரக்டர் வந்து பேசிக்காக லூசர் அப்படி இல்லை, தோற்று போகிறவன் அப்படியும் இல்லை, எதுலேயும் பங்கெடுத்துக்க மாட்டான். அவனுக்கு அதில் வந்து ஒரு ஒரு ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான், பங்கெடுத்துக்கணும்னு தோணும், பட் எப்படி போய் மற்ற முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது படிக்காமல் சில பேர் மார்க் எடுப்பாங்க, படித்து படித்து நைட்டெலாம் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கும். இவன் நைட்டு ஃபுல்லாக படித்து 50 மார்க் எடுப்பான். இது பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த கேரக்டருக்கு, அவ்வளோதான். என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லிட்டே இருப்பார், இப்போ குரங்கு பலமாக முதல பலமானு கேட்கலாம், பட் நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு வந்து மரம் ஏறுறது இருந்தால் குரங்கு தான் ஜெயிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் தண்ணியில் பார்த்தா முதலாம் ஜெயிக்கும். ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு ஏரியா தான் பிடிக்கும், அதில் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இவன் எந்த ஏரியா, இவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் படம். அதே மாதிரி இவனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும், அவள் வந்து பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் மார்க் எடுக்கிற பொண்ணு, பார்க்க அழகாக இருக்க பொண்ணு, காலேஜே பின்னாடி போகிற ஒரு பொண்ணு. ஸோ இவன் நினச்சா கூட இவன் அவளை போய் இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருப்பான், பட் இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். ஸோ அந்த ட்ரெய்லரில் கூட ஒரு டைலாக் வரும், சாதிச்சு தான் லவ் பண்ணுமா, நாங்களாம் லவ் பண்ணுறதே சாதனை தான் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது வந்து. படம் கதை எப்படி போகணும்னு கேட்டீங்க, கதை வந்து இவனோட பர்சனல் லைஃபோட எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும். இவன் வீட்லேயும் பார்த்திங்கன்னா 3 பசங்க நடுவில் இருப்பான், பெட்டில் பெஞ்சராக இருப்பான், எதுலேயுமே முழுசாக எங்கேயுமே இருக்க மாட்டான், பிளாக் ஒயிட் இல்லாமல் ஒரு கிரே ஷேடில் இருக்கிற ஒரு ஏரியா. அக்கா யூஸ் பண்ண நோட் புக் தான் வரும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வரும். தம்பி பார்த்திங்கன்னா அவன் நல்லா மார்க் எடுப்பான், படிப்பான், எல்லாத்துலேயும் வின் பண்ணுவான். இவன் பார்த்திங்கன்னா ஆவரேஜ், அப்போ தம்பி ஃபஸ்ட் மார்க் எடுத்துருப்பான். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா டீச்சராக இருப்பார், வாத்தியாராக இருப்பார், வாத்தியார் பிள்ள, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ ஒரு ஒரு பர்சனல் ஸ்ட்ரகிள் ஒன்று போயிட்டுருக்கும். இவன் கடைசியாக என்ன தான் வாழ்க்கையில் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் படம். ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தார், பட் அதே மாதிரி படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு அசம்ஷன் இருக்கும், நல்ல கதை எழுதுனா நல்லா படம் எடுக்க முடியும்னு. அது தப்பு. ஆக்சுவலாக கதை எழுதுனா நல்ல கதை எழுத முடியும், படம் எடுக்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு, டைரக்ஷனுங்கிறது வேறு. அதனால் நிறைய பேர் அவன் ஜேர்னலிஸ்ட்டாக வந்து உடனே படம் எடுத்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பட் அவர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் டைலாக் எழுதியிருக்காரு, ராதாமோகன் சாரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு, பிரகாஷ் ராஜ் சாரோட தோனி படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காரு, நிறைய இதுலேயும் நிறைய விஷயம் இருந்திருக்காரு. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் இந்த படம். டயலாக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் ஜேர்னலிஸ்ட் ரைட்டரு, டயலாக்ஸ் பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, ஸ்டோரி அதே மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்டோரி தான் இது, ஒரு வகையில் யூனிக் தான். யூனிக்னால் இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஸ்பேஸ் பற்றி எடுத்தால் தான் யூனிக்னு இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல்லே சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த படத்துக்காக ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது பெருசாக கிடைக்கவே இல்லை, எங்களுக்கு புதுசாக அதுவே ஒரு பயங்கரமான ஓகே ஒரு வெற்றிக்கான ஒரு விஷயந்தான் அது, ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா ஃப்ரண்ட் பெஞ்சர் பற்றியும் பேக் பெஞ்சர் பற்றியும் அதுதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். மிடில் பெஞ்சர்னால் என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் இருக்கும், எடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக, யாரும் தொட மாட்டாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயனால. பட் அது தப்பாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த படம், ஏன்னா அவங்க லைஃப்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ ஞானவேல் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு அவருக்கு ஏன் தேங்க்யூனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு,
ஏன்னா ஒரு நடிகனை நான் சொல்கிறேன், இப்போது வர்ற கதைகளை தான் சூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி யாரையுமே ஆஃபர் பண்ணனா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் எழுதுனதுக்கு பயங்கரமான ஒரு தேங்க்யூ. ஷூட் பண்ணும்போது ஒரு ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவான பர்சனு. ஸோ அவர் நீங்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் படிச்சுன்னா தெரியும், மேக்சின் இல்லாமல் புக்ஸும் எழுதியிருக்காரு. அது வந்து இப்போ எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறினாங்கன்னு பற்றி ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. எப்படி உழைப்பால் ஒருத்தன் முன்னேறான், ஒரு ஆட்டிடியூட் ஷிஃப்ட்னால எப்படி முன்னேறான் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப பாசிட்டிவான பர்சனு. அதேமாதிரி நிவாஸ் ஆல்சோ இஸ் அ பாசிட்டிவ், எஸ்ஆர் பிரபுவும் பாசிட்டிவ், பிரமோதும் கேமராமேன் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ டீமே வந்து பயங்கர பாசிட்டிவாக வந்தது. ஷூட் பண்ணும்போது அந்த வைப்ஸ் ஃபீல் ஆச்சு. ஸோ அதோட அவுட்புட் ரிசல்ட்டு படத்தில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃப்ராங்காக உண்மையாக சொல்லணுன்னா நான் தான் போய் கேட்டேன் கதை பண்ணலாமா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நான் கேள்விப்பட்ட நிவாஸ் கிட்டேருந்து. நிவாஸ் வீட்டுக்கு வந்து அக்காவோட கல்யாண பத்திரிக்கைக்கு தான் போயிருந்தேன். என்ன படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு படம் வச்சான் மிடில் பெஞ்ச் பற்றினா எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் வந்தீங்கன்னா. மிடில் பெஞ்சாக யாருமே இந்த மாதிரி கேள்விப்படல, யார் டேரக்டர்னு கேட்டிருந்தேன். காஸ்டிங் பண்ணிட்டாங்களா அப்படின்னா, இல்லை பார்த்துட்டு இருக்காங்கன்னே நான் நேராக போயிட்டேன் ஆஃபீஸுக்கு போயிட்டு. சார் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கும் ப்ராபப்ளி செட்டாகும்னு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த படத்தில் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னே ஹிட்னா அது நிவாஸோட வளர்ச்சி தான் காரணம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான் எல்லா படத்துலையுமே. இப்போது சம்டைம்ஸ் நிறையா ஆல்பமில் ஒரு ஆல்பம் ஹிட் ஆகும், இல்லை ஆல்பமில் ஒரு பாட்டு ஹிட் ஆகும் இருக்கும். நிவாஸ்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சாங்ஸுமே மாதிரி பேசிட்டு பேசப்படுது. ஸோ அதே தான் இந்த படமும், எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 notches ஹையராக ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். நிவாஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, தெகுடியிலேருந்து நாங்கள் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், ஒரே ஃப்ரெண்டு குரூப் தான். ஸோ எங்கே வெளியே போனாலும் ஒன்றா தான் போவோம். ஸோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது இல்லாமல் இஸ் அ பிரில்லியன்ட் மியூசிஷியன். அதனால் இன்னும் நிறைய ஒரு ஹையரான பிளேஸ் இருக்குது அவனுக்கு கண்டிப்பாக. இன்னும் 2-3 படத்தில் இல் ரீச் தர். ஸோ இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பிஜிஎம் ஆர்ஆர் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ மியூசிக் வந்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும், அது பண்ணியிருக்கு. ஸோ ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்பறம் உங்களுக்கே தெரியும். அதனால தான் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நிவாஸோட ஒர்க் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் நெஞ்சமெல்லாம் காதல் ஒரு படம் பண்ணுறேன், அதுலேயும் நிவாஸ் தான் மியூசிக். ஸோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு. ஃப்ராங்காக சொல்லுனா விண்மீன் தான் என்னோடய ரீச்சு. நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுதுன்னா அந்த பாட்டுனால்தான். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் நிவாஸ் தான். ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நிவாஸ் தான், அதை நான் எங்கே வேணால் ஒத்துப்பேன். பிரியா வந்து இப்போது என்னோட நிறையா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க, மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே தெரியும் ஓரளவுக்கு. ஸோ 2 friends ஒர்க்கிங் மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெண்ட் பெஞ்சுக்கான எல்லா விஷயமும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ பக்காவாக உட்காந்தாங்க கேரக்டரில். அதே மாதிரி டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சரி, ஷூட் பண்ணும்போது சரி, அவங்க தான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொண்டு வருவாங்க. நான் கொஞ்சம் அந்த கேரக்டர் அது சீரியஸாக உட்காந்துருப்பேன், டைரக்டர் அப்படியே உட்காந்துருப்பாரு. இவங்க வந்து ஒரே ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு ஷிஸ் அ பண்டில் ஆஃப் எனர்ஜி, ஷிஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட் பெஞ்சர் கல்ச்சுரல்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்று. அதாவது இப்போ நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கை தூக்கம் தெரியுமா மேலே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. யாராவது இந்த போட்டிக்குன்னா கை மேலே போக தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. ஸோ அவங்க ரியல் லைஃப்லேயே அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கரெக்டாக இருந்தது அவங்க பண்ணது. பாலசரவணன் என் கூட நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட லைட்னஸ் ரிலீஃப் எல்லாமே அவர் கொண்டு வருவார். தனியான காமெடி ட்ராக்காக அந்த மாதிரிலாம் இல்லை, கதையோடு சேர்ந்த மாதிரி தான் வரும். சமுத்திரகணி சார் நடிச்சிருக்காரு. நான் தான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது ஷூட் பண்ணும்போது. ஏன்னா எப்போவுமே அவர் வந்து வாடா தம்பி ஜெயிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட இது. ஸோ நல்லா இருந்துச்சு. நாசர் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் எஸ்ஆர் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் அவங்க பண்ணியிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பண்ணியிருக்காங்க. மாயா, ஜோக்கர் அந்த மாதிரி படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய டைம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு ஒரு ப்ராஜெக்டையும். ஸோ அதனால தான் ப்ராடக்ட் அப்படி வருது. ஸோ இதையும் நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. யூனிக்கான ஸ்கிரிப்ட்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது.
ஸோ ப்ரொமோச்சர் கேமரா, பேசிக்காக ஒரு டீம் ஃபுல் ஆஃப் யங் அண்ட் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஜூலை 28th கூட்டத்தொடர் ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரியும் ஜிஎஸ்டி, டிக்கெட் ப்ரைஸ், பைரசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தாண்டி எங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரி, ரிலேட்டபிளான ஒரு கேரக்டர், கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு ஹோப்போட பட முடியும். ஸோ ஹோப்போட வீட்டுக்கு வருவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.